எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் ஏன் கிடைக்காம போகுது? ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கின உடனே நீங்கள் நஷ்டத்தில் இருக்கீங்க. அந்த நஷ்டத்திலிருந்து லாபத்தை நோக்கி போகும் பொழுது இடையில் இருக்கிற இடைவெளி என்ன, அந்த இடைவெளியை கிடக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன திறமை வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிறைய பேர்த்துக்கு வந்து பொறுமை இல்லை. ஒரு ஷேரை வாங்குறான், அது நஷ்டத்தில் இருக்கு, அந்த நஷ்டத்திலிருந்து லாபம் வரணும் அப்படிங்கிற பொறுமை இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பொறுமை ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான ஷேர் எடுக்கணும். உங்களுக்கு தெரியாதுல்ல, ஷேர் மார்க்கெட் 10 நாள் வாட்ச் பண்ணவங்க கூட ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இறங்கி ஏறக்கூடியது அல்லது இறங்கிட்டே இருக்கும், அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஏறக்கூடியது அல்லது ஏறிட்டே இருக்கும், ஏறிட்டே போகிற மாதிரி தெரியும், அப்புறம் இறங்கிடுவோம் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு கூட தெரிஞ்சிடும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் எந்த ஷேரை சூஸ் பண்ணியிருக்கீங்க, மேலே ஏறி வரக்கூடிய ஷேரை சூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை கீழே போய் அப்படியே படுத்து கிடக்கக்கூடிய ஷேரை சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு நிஃப்டி இண்டெக்ஸை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எந்த விதமான வருத்தமே இல்லை. ஐயோ, நான் கரெக்டான ஷேரை சூஸ் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு நீங்கள் பதட்டமே பட தேவையில்லை. நிஃப்டி இண்டெக்ஸ், நான் கூட நிஃப்டி இண்டெக்ஸ் தான் அதிகமாக வாங்குறேன், நிஃப்டி பீஸ் ETF வாங்குறேன் இல்லைன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் நிஃப்டி இண்டெக்ஸை வாங்குறேன். ஸோ அந்த மாதிரி வாங்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கீழே போனவன் அப்படியே படுத்து கிடக்க மாட்டான், கண்டிப்பாக மேலே வருவான் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதம் ஒரு 5000 ரூபா போட்டோமா, அடுத்த மாதம் இன்னொரு 5000 ரூபாய் போடணும், அடுத்த மாதம் ஒரு 5000 ரூபாய் போட்டோமா அதுக்கு அடுத்த மாதிரி இன்னொரு 5000 ரூபாய் போடணும். இப்படி பணத்துக்கு மேலே பணம் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நஷ்டத்திலிருந்து அந்த இடைவெளியை கடந்து லாபத்துக்கு வர முடியும். இப்போ லாபத்துக்கு வர முடியினாலும் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சாவது லாபத்துக்கு வர முடியும். பொறுமை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட்டில். அதனால் நண்பர்களே, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெறணும்னா பொறுமையாக இருங்க. 6000 ஷேர் இருக்குது, இதில் எது கரெக்டாக கீழே விழுந்தால் டபக்குன்னு மேலே ஏறி போகக்கூடிய ஷேர்னு நீங்கள் மண்டையை குடஞ்சிக்க வேணுன்ற அவசியம் இல்லை. நிஃப்டி பிசியோ அல்லது ஐசிசி ப்ரொடென்ஷியல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டையோ அல்லது யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டையோ அல்லது HDFC நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டையோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே அண்டர்லைங் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான். அதனால் இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு உடனே லாபம் கிடைக்கும், கீழே போச்சுன்னா நஷ்டமாகும். ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நிஃப்டி வந்து மேலே ஏறி குறை வரக்கூடிய வாய்ப்பு தான். ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இண்டெக்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தொடர்ந்து பணத்தை போட்டுட்டு இருங்க. ஏங்க, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறானுங்க, அவனுகிட்டே பணம் வந்து சில சமயங்களில் வந்து நான் இல்லாதனால தொடர்ந்து அவனுக்கு கம்பெனி தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறதுனால நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸு, ரைட்ஸ் இஷ்யூஸு, அந்த அல்லது வெளியே போய் கடன் வாங்குறதுன்னு வாங்கி வாங்கி அவங்களுடைய தொழிலை தொடர்ந்து நடத்துகிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு தொழில் மாதிரி தான். அப்போ நீங்கள் மேலும் மேலும் பணம் போட்டுக்கிட்டே இருந்தாதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நான் வந்து எனக்கு ஏன் நஷ்டம் வருதுன்னு நான் நம்ம சில நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அல்லது நிஃப்டி ஃபியூச்சரில் நான் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த சமயத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க, ரொம்ப பயப்படுறீங்க, பயந்த சுபாவம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப எச்சரிக்கையாக, அதாவது ஒருத்தன் 4 வருஷம் கழித்து நம்மளை அடிக்க வர்றான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இன்றைக்கே போய் அதுக்குண்டான ஹெட்ஜிங் பண்ணுறீங்க, அதனால் அட்வான்ஸாக நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு நஷ்டம் வருது. நஷ்டம் வரும்போது நீங்கள் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு ஷேர் வாங்குறீங்க, அது கீழே இறங்கினதுக்கப்புறம் போய் ஆவரேஜ் பண்ணிங்க, இப்போ இம்மிடியேட்டாக நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய ஸ்டோரி, நான் அந்த தப்பெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப அவசரப்படுறீங்க, உங்களுக்கு பொறுமை இல்லை, தொடர்ந்து பணத்துக்கு மேலே பணம் போட முடியல, அல்லது கரெக்டான ஷேர்ஸை சூஸ் பண்ணல முடியலன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் நஷ்டம்தான் வரும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட்டில் நாம் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உடனே இந்த கரடிகளுக்கு பொறுக்கவே பொறுக்காது. இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்தே டவுன், அதாவது ஓப்பன் ஆகி ஒரு மத்தியானம் ஒரு 2.5 மணிக்கு மேலே டவுனாக கூட கொஞ்சம் சமாளிக்கலாம். ஓப்பன்லேருந்தே டவுன், சென்செக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் ஹைலேருந்து இறங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்மளோட நிஃப்டியினுடைய செல்லிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன். பாருங்கள், அந்த செவப்பு கேட்டு அந்த டேர்னிங் பாயிண்ட்டை விட்டு விலகி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நம்ம இவனுக்கு RBI ரேட்டு ஹைக் வரும், அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அல்லது US ஃபெட் ரேட் ஹைக் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு அப்புறம் நம்ம செல்லிங் விட்டு வெளியே வந்துடலாம், அதாவது பையிங் விட்டு வெளியே வந்துடலாம், கீழே செல்லிங் போயிடலான்ட்டு இருந்தால் அந்த கன்ஃபர்மேஷன் வர்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இறக்கி விட்டானு. 16700ங்கிறது சென்டர் பாயிண்ட்டு, இப்போ 16400 நடந்துட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த சமயத்தில் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோலேருந்து ஏதாவது லாபத்திலிருந்தால் வித்துவிட்டு ஓடி வந்துடலான்னு பார்த்தா ஒருத்தங்க கூட லாபம் இல்லை. அதே மாதிரி நஷ்டம் வந்து 40,000 வரைக்கும் ரெக்கவரி ஆகிட்டு மறுபடியும் இன்றைக்கி ஒரு 4000 ரூபா இறங்கி 53000 ரூபா நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போய் நின்ட்டானுங்க.
நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட் சூழ்நிலையில் ஐடி ஸ்டாக்ஸ் தான் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டை கீழே இழுத்துட்டு வந்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ரெண்டுமே ஹெவி வெயிட்டு, ரெண்டு பேருமே கீழே இழுத்துட்டு வந்திருக்கானுங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தினுடைய நோக்கம் இப்போ எப்படி இருக்குன்னா, பேங்கிங் ஸ்டாக்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய கரடிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்க என்ன தெரியுங்களா, ஒத்துக்குவாங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒத்துக்குவாங்க. எவ்வளோ பெரிய கரடியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வேற ஒன்று ஃப்ளோரில் சொல்ல வந்த டிஃபன் காசுக்கு வாங்க சொல்கிறவங்களா இருந்தாலும் கூட சரி, யாராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒத்துக்குவாங்க. ஸோ ஆனால் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும. இப்போத்த சீசனில் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் யாரெல்லாம் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வாங்கி மன நொந்து இருக்கீங்களோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அடுத்த 6 மாத காலங்கள், அடுத்த 1 வருட காலங்களுக்கு மேலே ஏறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம ரேஞ்சில் வந்து மார்க்கெட் என்எஸ்சி 50 இண்டெக்ஸில் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன், ஓஎன்ஜிசி வந்து 5% ஏறியிருக்கான். இது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாளாக பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம், ஓஎன்ஜிசி வந்து அந்த பாயிண்ட்லேருந்து மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனால் ஒரே நாளில் மேலே வந்துட்டது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மற்ற எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கான். ஏன் அப்படின்னா, ஆகாத வழிங்க ஒரு 4-5 பேர் இருக்கானே எல்லா ஊர்லேயும், அவனை எனத்தையோ பேச போக சில மிடில் ஈஸ்ட்லாம் வந்து சில எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம், இந்தியன் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் த ஷெல்ஸ் அதை விட்டு எடுத்து வச்சுட்டாங்க, ஸ்டோர் விட்டு எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அதனால் சில எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு. பட் எனிவே இது டெம்பரவரி தான், கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிரும் ஷேர் மார்க்கெட்டில். ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பல தலைவலிகள் இருக்குது, பட் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி அனாவசியமான தலைவலிகளும் வந்துடுது. நிஃப்டி 500 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா எம்ஆர்பிஎல் சென்னை பெட்ரோ ரெண்டு வந்து சொல்லிக்கொள்ளும்படியே நல்லா ஏறிட்டு இருக்கானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ரிஃபைனிங் மார்ஜின் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ரிஃபைனிங் மார்ஜின் நல்லா நிறையா கிடைக்கும் அப்படின்றதுனால எம்ஆர்பிஎல்லும் சென்னை பெட்ரோவும் இன்னைக்கு நல்லா ஏறி வந்திருக்கானுங்க. மற்றபடி பார்த்தோம்னா இந்த குஜ் கேஸ் லிமிட்டெட்லாம் வந்து 6% இறங்கியிருக்கான். அவன்லாம் இன்னும் இறங்கினானா இன்வெஸ்ட்மெண்ட் வரும், நான் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நல்ல விலை வந்தோடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நண்பர்களே, ஏஷியன் பெயிண்ட் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி, எஃப்என்டோலி இருக்கான். ஸோ ஒரு சப்போர்ட் லெவலில் வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்திருக்கு, ஏஷியன் பெயிண்டினுடைய ப்ரொமோட்டர் வந்து அடிஷ்னலாக 30 லட்சம் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கார் அந்த கம்பெனியில், அவரே போய் திரும்ப வாங்கியிருக்கார். இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்தான்னா பழையபடி 3,300 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏஷியன் பெயிண்ட்டு. இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ் தான். நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பல தலைவலிகள் ஒன்று போனால் இன்னொன்று வருது. ஆரம்பத்தில் போன வருஷம் ஃபஸ்ட்டு தலைவலி வந்தது எதுன்னா, வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய தலைவலி. இப்போ அந்த வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தா இவ்வளோ செல்லிங் வந்ததுக்கப்புறம் சென்செக்ஸினுடைய வேல்யூவேஷன்லாம் வந்து இப்போ கொஞ்சம் சீப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதை நினச்சி சந்தோஷப்படலான்னு பார்த்தா அடுத்தது கோவிட் தலைவலி வந்துருச்சு. இந்த கோவிட் வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து அமெரிக்காவில் இந்தியாவில் எல்லாம் கோவிட் கேசஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று நெகட்டிவ் நியூஸ் தான் வருது. இந்த சமயத்தில் வந்து மார்க்கெட் மேலே ரொம்ப அதிகமாக பெட் கட்டணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய பணத்தை எல்லாம் சேமிச்சுக்கிட்டே வாங்க. என்றைக்காவது ஒரு நாள் குப்பு நுழுவோம், அப்போ போய் அள்ளிடலாம். நண்பர்களே, ஸ்ரீராம் சிட்டி ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, 2500 அவன் ஃபால் ஆகி இப்போ ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி 1722 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வந்து இன்னொரு நல்ல நியூஸ் வந்திருக்கு, ப்ரொமோட்டர்ஸ் வந்து அடிஷ்னலாக 13.5 லட்சம் ஷேர்ஸ் வந்து அவங்க கம்பெனியில் அவங்களே வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதானி குரூப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, ஏற்கனவே சிமெண்ட் கம்பெனி, அவங்க வந்து ஆல்ரெடி எனர்ஜி செக்டரில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய பார்வை வந்து அதை விட்டு வெளியே வந்து சிமெண்ட் செக்டரில் விழுந்தது, அதில் போய் சிமெண்ட் கம்பெனிஸை வந்து ஏசிசி அம்புஜா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹெல்த் கேர் கம்பெனிஸையும் வாங்கிக்கலாம். ஏன் அவங்க போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க தெரில, பட் அவங்களும் ரிலையன்ஸ் மாதிரி டாடா குரூப் மாதிரி ஒரு பெரிய காங்க்ளோமரேட்டாக வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மெட்ரோபாலிஸ் கம்பெனி போய் வாங்கிக்கலாமா, கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கோடி பணத்தை கொடுத்து அந்த கம்பெனி மொத்தமாக அந்த டயக்னாஸ்டிக் கம்பெனி வாங்கிக்கலாமான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த மெட்ரோபாலிஸ்க்கு இது ஒரு அருமையான நியூஸ். மெட்ரோபாலிஸ்லாம் வந்து எஃப்என்டோலையும் ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர், இவன் பாருங்கள் 3,500 ரூபாயிலிருந்து 1,600 ரூபாய் வந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு நியூஸ் இருக்கிறதுனால மேபி ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி அவன் தன்னைத்தானே நிரூபிச்சிருக்கான் பாருங்கள், 1,800 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 2,500 போய் தொட்டிருக்கான். ஸோ இந்த சமயத்தில் இந்த நியூஸ் ஒரு நல்ல நியூஸ் தான். 1,600 மறுபடியும் 2,300 போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கடுத்த ஷேர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னு வச்சிங்களேன், நம்பிக்கை தன்மை வந்து கொஞ்சம் குறைவாங்களா சில பேர்த்துக்கு. ஏன் அப்படின்னா, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்ற சில இஷ்யூஸ்னால ரெண்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸை வெளியே தூக்கி விட்டாங்க. அதுபோக வந்து இன்வெஸ்ட்கோ, ஆதித்யா பிர்லா குரூப், அதுலாம் வந்து விசில் ப்ளோயர்ஸ் வருது. விசில் ப்ளோயர்னா என்னென்னா,
ஒரு மொட்டை கட்டை ஜாஸ்தி போட்டு விடுற மாதிரி இதில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அப்படி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப்ஸ் அப்படின்ற ஒரு தீம் ஒன்று இருக்குது. அந்த தீமில் என்ன பண்ணலான்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரோ அதை நீங்களே உங்களை சுயமாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சில அலர்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி தீமில் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோல் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு கிடச்சிரும். அதில் நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 மாதமோ 6 மாதமோ அந்த எந்த டென்யூரில் எந்த பீரியடில் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுமோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். அந்த அலர்ட்டை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் 1 click 2 click அவ்வளோதான் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீபேலன்சிங் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறத சேம் நீங்கள் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அல்லது ஜீரோதெல்லாம் எஸ்ஐபி அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஸ்மால் கேப்ஸில் வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக ஒன்று கிடைக்கும். பட் எஸ்ஐபியில் வந்து நீங்களாக ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து பில் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தொடர்ந்து ஜீரோதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்பிக்கை இல்லைன்னா ஸ்மால் கேப் எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி போகலாம். இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இல்லையா. இந்த எஃப்எம்சிஜி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அது போன்ற சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து சென்டிமெண்ட் காரணங்களால கொஞ்சம் வீக்காக இருக்கான். அந்த சென்டிமெண்ட்னால தான் எவனால ஆகும் இப்படியெல்லாம் ஆக்க போறா வருது அப்படின்னு. நண்பர்களே, ஐஏஎக்ஸ் பத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம ஷேர் மார்க்கெட்டே வந்து ரொம்ப விசித்திரமானது, ஒரு பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகிற மாதிரி அல்வா மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இப்ப 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வந்திருப்பான் ஐஏஎக்ஸ். ஆனா ஐஏஎக்ஸ் இப்ப டவுன் ஆகிறதுனால அடுத்தது அவன் 133 ரூபாயில போய் தான் சப்போர்ட் எடுப்பான், அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆயிட்டான் அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் சொல்லியிருந்தாரு, பிபிசிஎல் மற்ற ஷேர்லாம் இறங்கினா ஏறிடுறான், ஆனால் இந்த இத்து போன பிபிசிஎல் இறங்கினா ஏறவே மாட்டேன்றான் அப்படின்றாரு. அவன் கொஞ்சோண்டு ஏறான், இதுக்கு முன்னாடி 333 ரூபா வந்துட்டு மறுபடியும் 394 ரூபா வரைக்கும் போயிருக்கான், கிட்டத்தட்ட 20% ஏறியிருக்கான். இல்லை நான் சொல்லலை, பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிபிசிஎல்லாம் வந்து ஒரு ப்ளூ சிப் போன்ற கம்பெனிகள். ஆக மொத்தம் இவன் 319 கட் பண்ணி கீழே போனான்னா அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன் 230 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. 230 ரூபா வந்ததுக்கப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டு 6 மாதமோ 5 வருஷமோ 2 வருஷமோ உட்காந்தோம்னா மறுபடியும் 500 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிரும். 3 வருஷம்னாலும் 3 வருஷம் நீங்கள் அமைதியாக உட்காந்திங்கன்னா தான் அந்த கிட்டத்தட்ட 100% லாபத்தை அடைய முடியும். இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் வந்து ஒரு புது இன்வெஸ்டர், நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கில் வந்து எல்லாம் லாஸில் இருக்கோம், நிறைய தப்பு தப்பு நாங்கள் புரிஞ்சிக்க முடியாத, அதாவது தப்பை திருத்தி கொள்றதுக்குள்ளேயே பெரிய இடத்துல வந்து நஷ்டத்துக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் இப்போ தான் இந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து பொறுமையாக ஷேர் மார்க்கெட்டில் பொறுமையாக ஒரு நல்ல ஷேரை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நிஃப்டியுமே சூஸ் பண்ணிங்க, நிஃப்டி பீஸ் இல்லைன்னா நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிக்கிடுங்க. வாங்கிட்டு தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் இருப்பீங்க. அதாவது எப்போதும் பெரும்பாலும் லாப சைடு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பொறுமை இல்லை, கண்ட ஷேர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறீங்க, மனம் போன போக்கில் கண்ட ஷேர்ஸை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து போடுறதுக்கு பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்தீங்கன்னா நீங்களே எங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்குவீங்க. நாங்கள் இந்த சைடுருந்து லாபத்தை நோக்கி போகிறக்கு பலத்த போராட்டத்தில் இருக்கோம். ஆனால் உங்களுக்கு அப்படி போராடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் வரும்போதே ஒரு நடு பக்கத்தில் இருக்கீங்க. இங்கிருந்து கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா எப்போவுமே லாப சைடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தரும் மிக அருமையாக சொல்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போய்க்கிறது நல்லது, ட்ரேடிங் போனோம்னா நம்மளுக்கு நல்ல நிகழ்வுகளும் வரலாம், மிக அதிகமான வாய்ப்புகள் வந்து மோசமான நிகழ்வுகளுக்கு தான் இருக்குது. இன்னொருத்தரும் 7 லட்சம் ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு. நேற்று ஒரு வீடியோ போட்டதில் வந்து இன்னொருத்தரும் இவங்க என்ன பொய் சொல்லவா போகிறாங்க, இல்லை நம்ம ஒரு துன்பத்தை பட்டுட்டுமே அடுத்தவனாவது அதுலேருந்து தப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. 85 வயசான எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரே சொல்கிறாரு, தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க, ட்ரேடிங்க்கு வந்துடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.